வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினாறு தலைப்பு புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் பக்கம் 911 முதல் 915 வரை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோவான் 16:24 வசனம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்கிறார் தீர்க்கதரிசி. 16:11 வசனம். ஏனெனில் ஜபம் ஆத்மாவை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறது, அதன்படி திவ்ய ஆசீர்வாதங்களுக்கும் மிக உயர்ந்த சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கிறது. முன்னையாகவே கிருபையின் சிங்காசனத்தை ஆண்டவருடைய ஜனங்கள் கிட்டி சேர்வதற்கான வழியை திறப்பது திவ்ய சித்தத்தை அல்லது திட்டங்களை அவர்கள் மாற்ற வேண்டும் என்ற நோக்குடன் அல்ல. இப்படியான ஒரு சிந்தையுடன் இருப்பது இந்த விஷயத்தை பற்றிய ஒவ்வொரு நியாயமான எண்ணத்திற்கும் ஒத்து வராததாகும். அவனை சரியானபடி ஜெபிப்பது என்பது நம்முடைய சித்தங்கள் நிறைவேற வேண்டும் என்ற வழியில் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதோ அல்லது திவ்ய சித்தத்திற்கு விரோதமாக செய்யப்படுவதோ அல்ல, ஆனால் அவருக்கு முற்றிலுமாக தாழ்த்தி அந்த வழியின்படியே ஜெபிப்பதாகும் என்று ஆண்டவர் போதிக்கிறார். அப்போஸ்தலர் கூறுகிறார், நீங்கள் சகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபு 4:3 வசனம். இதே வழியில் நம்முடைய ஆண்டவர் சந்திப்புடன் கூறினார், அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ஞானத்தின்படி பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவினால் கொடுக்கப்படும். மத்தேயு 6:25-34 வசனங்கள். மறுபடியும் நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7 வசனம். கீழே காணப்படுகிற நிபந்தனைகள் மிக முக்கியமானவைகள். ஒன்று, ஜபத்தை ஏறெடுக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். தன்னுடைய வீட்டு சென்று செய்யப்பட்ட பாவநிவாரண வழியின் புண்ணியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் அவருடைய சித்தத்திற்கும் ஊழியத்திற்கும் முழுவதுமாக தன்னை அர்ப்பணம் செய்வதன் மூலமும் அவருடன் மிக முக்கியமான உறவுக்குள் வந்திருக்க வேண்டும். இதற்கும் மேலாக ஜபத்தினால் கிடைக்கும் இங்கே சொல்லப்பட்ட சாட்சியங்களை பெறுவதற்காக அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாகவும் புது சிருஷ்டியின் ஒரு அங்கமாகவும் இப்படியாக கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். இரண்டு, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் நிலைத்திருக்கவும் செய்ய வேண்டும். ஆண்டவர் கொடுக்க விருப்பப்படுகிறவைகளை அவனுடைய சித்தத்தின்படி கேட்க தேவையான ஞானத்தை பெறும்படியாக அவன் சத்தியத்தின் வார்த்தையிலும் கிருபையிலும் பங்கு பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருந்தாலும் தகாத விதமாய் கேட்பதினால் அவனுடைய ஜபங்கள் அடிக்கடி கேட்கப்படாமல் போய்விடக்கூடும். இந்த இரண்டு குணாதிசயங்களை உடையவர்கள் மாத்திரம் முழு நம்பிக்கையுடன் விசுவாசத்தின் முழு உறுதியுடன் தேவனின் குறித்த காலத்தில் அவர்களுடைய விண்ணப்பங்கள் பதில் பெறும் என்கிற முழு நம்பிக்கையுடன் முழு உறுதியுடன் பரலோக கிருபையின் சிங்காசனத்தை அடைய எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் நிறைவான சந்தோஷத்தை உணர முடியும். வேத வாக்கியங்கள் கூறுகிறபடி ஜபமானது தேவனுடைய பிரசன்னத்திற்கு செல்லவும் அவரோடு ஐக்கியம் கொள்ளவும் வழியை பெற ஒரு முயற்சியாக இருக்கிறது. அப்படியானால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரவும் யாரால் முடியும்? எபிரேயர் 4:16 வசனம். அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து நாம் பதில் கூறுகிறோம், பொதுவாக உலகத்தாருக்கு இந்த வழி கிடையாது, ஜபம் பண்ணும் சாக்கியமும் கிடையாது. உண்மைதான், லட்சக்கணக்கான அஞ்ஞானிகள் தங்கள் தெய்வங்கள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த பல்வேறு கருத்துக்களோடு அந்த தெய்வங்களுக்கு ஜபம் ஏறெடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் ஏற்கனவே இருக்கிறவன் என்பதை உணர வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவரை அறிய முயல வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 வசனம். கொர்னேலேயு இரண்டாவதாக கூறப்பட்டவர்களுள் ஒருவர்.
அவர் உண்மையான தேவனை அறிந்து கொண்டார், மரியாதை செலுத்தினார், அவருடைய சித்தத்தை அறியவும் அதன்படி செய்யவும் முயன்றார். புறஜாதியினருக்கு தேவனுடைய அனுகிரகம் அனுமதிக்கப்படுவதற்காக தெய்வீக திட்டத்தின் குறித்த காலம் வந்தபோது அவருடைய ஜெபங்களும் காணிக்கைகளும் ஒரு பதிலை பெற்றன. ஆனாலும் சரியான முழுமையான விதத்தில் தேவனோடு ஐக்கியம் கொள்ள அவர் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் பேதுருவுக்கு ஆள் அனுப்பும்படியாக கட்டளை பெற்றார். அவர் அவனுக்கு வசனங்களை கூறுவார். அதன்படி அவன் தனித்து விடப்பட்ட, பிரித்து வைக்கப்பட்ட அவனுடைய நிலைமையிலிருந்து புத்திரன் என்கிற நிலைமைக்கு கொண்டு வரப்பட முடியும். இப்படி குமாரன் என்கிற நிலைமைக்கும் இணக்கமான நிலைமைக்கும் கொண்டு வரப்படும் போது அவனுக்கும் புத்திரன் என்கிற சாக்கியமும் கிருபையின் சிங்காசனத்தில் பிதாவின் இடத்தில் செல்லும் வழியை பெறும் சாக்கியமும் கிடைக்கும். இந்த விஷயத்தை குறித்து பரவலாக பொதுவாக மேலோங்கி இருக்கும் கருத்து என்னவெனில், யார் வேண்டுமானாலும் சரி, எந்த இடத்திலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் கீழ் இருந்தாலும் பரவாயில்லை, கிருபையின் சிங்காசனத்தை நாட முடியும் என்பது தவறான கருத்தாகும். கொள்ளிடையுக்கு ஜப ஐக்கியம் எனும் சாக்கியத்தை உபயோகப்படுத்துவதற்கு முன்னர் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வரும் மீட்பை குறித்தும் இதன் மூலம் வந்த உத்தரவாதங்களை குறித்தும் மேலும் இப்படியாக தேவனுடைய குடும்பத்தில் புத்திர சிறிகார சாக்கியத்தை பெறுவதை குறித்தும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. இதே மாதிரியான ஒரு அறிவு ஒவ்வொரு நபருக்கும் அவசியமாக தேவைப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே யோசனையை தெரிவிக்கிறார். அவர் கூறுகிறார், கிறிஸ்து நமக்காக ஒரு புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்தார், அல்லது ஒரு புதிய வாழ்க்கையின் மார்க்கத்தை மாம்சமாகிய திரையின் வழியாக திறந்தார். இதன் மூலம் சகோதரர்களாக கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் வழியான தைரியம் நமக்கு உண்டாகியிருக்கிறது. இப்படியான சகோதரர்கள் தேவனுடைய வீட்டின் மகா பிரதான ஆசாரியருக்கு சொந்தமானவர்களால் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேரப்படவும் என்று புத்தி சொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் முழுவதுமாக மூடப்பட்டு விட்டன என்பதையும், அவர்கள் பிதாவினால் முற்றுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து சேரப்படவர்கள் என்று புத்தி சொல்லப்பட்டுள்ளார்கள். எபிரேயர் 10:17-22. மறுபடியும் அதே அப்போஸ்தலர் கூறுகிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் திருவாசன தண்டையிலே சேரக்கடவும். எபிரேயர் 4:15-16. ஆனால் பிரதிஜையை செய்து கொண்டவர்கள், ஆசாரியத்துவம் உள்ளவர்கள், புது சிருஷ்டியானவர்கள் மாத்திரமே சிங்காசனத்தை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் சேரும்படி இப்படியாக உற்சாகப்படுத்தப்பட்டுள்ள வேளையில் விசுவாச வீட்டாராய் இருக்கிற அனைவரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜெபிக்கும் சாக்கியத்தையும் ஸ்தோத்திரம் செய்யும் சாக்கியத்தையும் பரிந்து பேசுவதையும் பெற்று பயனடைகிறார்கள். தேவ சமாதானத்தில் களி கூறுகிறார்கள். பாவ நிவாரணத்தின் புண்ணியத்தினால் பாவ மன்னிப்பை உணர்ந்து அந்த சாக்கியங்களை அனுபவிக்கிறார்கள். இருந்தாலும் மகா பரிசுத்த தலத்திற்கு தைரியத்தோடு வேறு எந்த வழியிலும் வருவதற்குரிய சாக்கியம் அவர்களுடையது அல்ல. ஆனாலும் பிரதிஷ்டை செய்து கொண்டவர்கள், புது சிருஷ்டியானவர்கள், பிரதான ஆசாரியின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே இந்த விசேஷ உட்கரத்தின்படி தேவனுடைய சமூகத்திற்குள் ஜபத்தில் பிரவேசிக்க சாக்கியம் பெற்றுள்ளார்கள். இவர்கள் மாத்திரமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நிறைவான சந்தோஷத்தை பெற முடியும். ஆகவே நாங்கள் அவிசுவாசிகளுக்கு ஜபம் உரித்தானது என்று கூட சொல்ல முடியாது. ஆனால் முதலாவது தேவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு பேரு கொர்நேலியுவுக்கு போதித்தது போல போதிக்க வேண்டும். அதாவது தேவனுக்கு முன்னால் நிற்பதற்கு முன்னதாக அவர்கள் யாரை அறிந்து கொள்ள வேண்டும், யாரை விசுவாசிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்த அனைவரும் நன்றியையும் தோத்திரத்தையும் இயேசு மூலமாக பிதாவுக்கு ஏறெடுக்குமாறு உற்சாகப்படுத்தப்படுகிறோம். ஆனாலும் இப்படிப்பட்டவர்கள் தற்காலிகமாக நீதிமார்களாக ஆக்கப்பட்டிருப்பது அவர்களுக்குள்ள திவ்ய சித்தத்தின் முடிவான செயல் அல்ல என்று புரிந்து கொள்ளும்படியாக எல்லா விதத்திலும் விளக்கப்பட வேண்டும். ஆனால் அது தேவனை கிட்டி சேர உள்ள வழியின் முதலாவது படியாக சரியான வழியின் ஆரம்பமாக இருக்கிறது என்றும், மேலும்
ஜபத்திற்கும் தேவனுடைய ஐக்கியத்திற்கும் அதோடு சம்பந்தப்பட்ட நிறைவான சந்தோஷத்திற்கும் உள்ளதான சரியான சாத்தியங்களை அனுபவிக்க இந்திய சிந்தத்திற்கான முழு அர்ப்பணிப்பான இரண்டாவது படியை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வது அவசியம். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 915 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.